ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டில் நடக்க இருக்கிற ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங் இடம்பெறுவது பற்றி இந்திய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான ஜாகீர் கான் வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகக்கோப்பை போன்ற முக்கியமான தொடர்களாக யுவராஜ் சிங் போன்ற அனுபவமான வீரர்கள் வந்து கண்டிப்பாக தேவை. 2011 ஆண்டு உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் தான் யுவராஜ் சிங். இவரை போன்ற ஒரு அனுபவமான வீரர் வந்து இந்திய அணிக்கு கிடைப்பது ரொம்பவே கஷ்டம். அதன் காரணத்தினாலதான் இவர் இந்த ஐபிஎல் ஏலத்துல எந்த ஒரு டீமுமே ஏலத்துல எடுக்காத நிலையிலும் நாங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அவரை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா செலக்ட் பண்ணோம். இது வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு கூடுதல் பலத்தை ஏற்படுத்தி இருக்கு. தற்போது இருக்கிற இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தவிர மற்ற எல்லா இடமுமே வந்து சிறப்பா இருக்கு. ஒரு அணி வெற்றி பெறணும் அப்படின்னா துவக்கம் மட்டுமல்லாம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களும் கூட சிறப்பாக செயல்படணும். ஆனா இந்திய அணியில அது வந்து யார்ட்டுமே இல்லை. எந்த ஒரு வீரருமே கன்சிஸ்டன்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. ஒரு தொடர்ல சிறப்பா விளையாண்டா அடுத்த தொடர் முழுக்க சிறப்பா விளையாட மாட்டாங்க. இது வந்து உலகக்கோப்பை நெருங்கி வந்துட்டு இருக்க சமயத்துல இந்திய அணிக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய அணி மேல இருக்கிற நம்பிக்கை வந்து இது குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகக்கோப்பை போன்ற முக்கியமான தொடர்ல யுவராஜ் சிங் போன்ற ஒரு அனுபவமான வீரர் இந்திய அணியில இடம் பிடிக்கணும் அப்படிங்கறத என்னோட ஆசை. அதே போலதான் ரோஹித் சர்மாவும் யுவராஜ் சிங் இந்திய அணியில இடம் பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதை கேட்டதை போல இந்த ஐபிஎல் தொடரில் யுவராஜ் சிங்க்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் வரிசையில் அவருக்கு வந்து அதிகமான வாய்ப்பை கொடுத்து அவர் இந்திய அணியில் இடம் பிடிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுப்போம். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி யுவராஜ் சிங் கண்டிப்பாக இந்திய அணியில் வந்து இடம் பிடிப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போது பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இல்லாமல் இந்திய அணி ரொம்பவே தயங்கி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல யுவராஜ் சிங் ஜாகீர் கான் சொல்வது போல இந்த ஐபிஎல் தொடரில் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி மீண்டும் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடிச்சாங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஜாகீர் கான் சொல்லியிருக்க இந்த செய்தியானது யுவராஜ் சிங் ரசிகர்களை ஒரு பெரிய அளவில் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.